பெண்ணுடையார் பட்டியிலே காவலாக இருந்த காவலாளிகள் என்னை திருடன் என்று நியமித்து விட்டார்கள். வெள்ளுடையாரிடம் கொண்டு போய் ஒப்படைத்தார்கள். வெள்ளுடையானாகப்பட்டவர் திருடனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை ஊர் எல்லையில் இருக்கப்பட்ட இந்த மரத்திலே அந்த மரை கட்ட வேண்டும். தாம் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் வரையிலும் இந்த கண்ணமரத்திலே இருக்க வேண்டும். அன்ன ஆகாரம் எதுவும் கொடுக்க கூடாது என்பதற்காக ஊர் எல்லையிலே இந்த கண்ணமரத்திலே என்னை கொண்டு வந்து கட்டி வைத்திருக்கின்றார்கள். தாயே, இந்த கடமரத்திற்கு நீ அருள் கொடுத்து உனது குழந்தை இந்த வீர சாம்புவல் உண்மையானவள், நன்மை செய்தவள், திருடர் அல்ல என்பதை இந்த 7-14 லோகங்களும் அறியும்படியாக இங்கு வந்து அருள் கொடுத்து என்னை ஈடேற செய்ய வேண்டும். தாயே பராசக்தி முத்தாள ஈஸ்வரி அம்மா, ஓம் நம சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக, ஓம் சிவாய நமக. பேரன்புக்குரிய பெரியவர்களே, ஓம் நம சிவாய நமக. வீரபாகு சாம்பவன் இப்பொழுது கழுமரத்திலே இருக்கும் பொழுது நம்ம எல்லாம் கட்டி காத்துக்கின்ற சர்வேஸ்வரனாகிய சிவபெருமான் மூங்கிலே உதித்ததாக ஐதீகம். அவருடைய புதல்வனை அங்க மூங்கில் மரத்திலே வந்து கட்டி வைத்திருக்கிறார்கள், நினைத்திருக்கிறார்கள். அவருடைய தாயாகிய காளீஸ்வரி நாகேஸ்வரி என்ற ஆதி பராசக்தியின் அம்சங்கள் அவருடைய பாதங்களிலே தாயாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேளையிலே நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்று நினைத்தால் இந்த தவச மரத்தடியிலே இருக்கின்ற வீரபாகு சாம்பவனுடைய கையிலே இப்பொழுது திருநீர் சென்று சென்றால் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்த காலகட்டத்திலே நடத்தி வைப்பாள் அந்த முத்தாள ஈஸ்வரி. இந்த முத்தாளம்மனுடைய நாடகத்தினுடைய சக்தியான ஒரு நிலையே இதுதான். முத்தாளம்மன் வந்து அக்னியில மாட்ட பிறகுதான் தெய்வம். ஆனா தெய்வீக சக்தியானது இப்பொழுது தாயும் தந்தையுமாக இருக்கின்ற இந்த நிலையிலே வீரபாகு சாம்பவன் தாயோடும் தந்தையோடும் இணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலையிலே நீங்கள் இங்கே வந்து அன்னவருடைய கையாலே திருநீர் பெற்று செல்லுங்கள் என்று சொல்வது சால சிறந்தது. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நெற்றிலையும் திருநீர் இருக்கணும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் டைம் தர்றோம். எல்லாருமே கிளம்பி வந்து திருநீரை வாங்கிட்டு போங்க. அவர் போன பிறகு நம்ம போலாம், நம்ம போன பிறகு அவர் போலாம்னு யாரும் நினைக்க வேண்டாம். தெரிஞ்சு எல்லாருமே வந்து திருநீர் வாங்க வாங்க. 5 நிமிஷம் டயத்தை ஒதுக்கி இருக்கோம், வாங்க. அதுக்கு பிறகு நாடகத்தை பாத்துக்கலாம். நம்ம சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக. அவருடைய கால தொட்டு கும்பிட்டு கையில இருக்கிற காணிக்கையை செலுத்திக்கிட்டு திண்ணீரை வாங்க. ஓம் நம சிவாய நமக, ஓம் சிவாய நமக, 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 ஓம் நம சிவாய நமக, ஓம்.